மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றும் முயற்சி என்னாயிற்று என்று திமுக அரசுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சியில் திமுக அரசு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னையில் புதிதாக உருவாக்கப்படும் விமான நிலையத்திற்கு காட்டும் அக்கறையை மதுரைக்கும் காட்ட வேண்டும் என்றும், அப்போதுதான் மதுரையிலும் தொழில் வளர்ச்சி இருக்கும் என்றும் அவர் கூறினார். அண்டர் பாஸ் திட்டம் மைசூர் வாரணாசியில் சிறப்பாக செயல்பட்டு வருவது போல தமிழகத்திலும் முதல் முறையாக மதுரையில் செயல்பட உள்ளதாக ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார்.